Hello everyone, this is Prabhakaran. Hope you all doing good and fine. Welcome to Visaithalam. பொதுவாக நம்ம கம்ப்யூட்டர் இல்லை லேப்டாப்பில் வந்து ரைட் கிளிக் பண்ணால் இந்த சென்ட் டு அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துருப்போம். ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கோ இல்லை நம்ம பென்ட்ரைவோ ப்ளக் பண்ணி சில ஃபைல்ஸ் வீடியோஸ் எல்லாம் இதில் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட் டு ஆப்ஷனில் டீஃபால்ட்டாக ஒரு 6 விஷயங்கள் தான் இருக்கும். இது எப்போவுமே மாறாது. இதில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கஸ்டமைஸ் பண்ணி இந்த டீஃபால்ட் ஆப்ஷனாக இருக்கிறத நம்ம ரீனேம் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் வந்து தேவையில்லாத ஷார்ட்கட்ஸை டெலிட் பண்ண போகிறோம். தேர்ட் ஒன் வந்து பர்டிகுலராக ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த நியூ ஃபோல்டரை இந்த சென்ட் டு மெனுவில் டீஃபால்ட் ஆப்ஷனை நம்ம செட் பண்ண போகிறோம். ஓகே, லெட் சீ தட். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, விண்டோஸ் கீ பிளஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணுங்கள், ரன் கமேண்ட் ஓப்பன் ஆகும். அந்த ரன் கமேண்டில் நீங்கள் வந்து செல் கோலன் சென்ட் டு அப்படின்ற இந்த கண்டென்ட்டை டைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் இந்த கண்டென்ட்டை டைப் பண்ணிவிட்டு எந்த விதமான ஸ்பேஸும் இருக்கக்கூடாது, ஓகே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஃபைல் பாத் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஃபைல் பாத் என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்ட்டுவோட மெனுவில் என்னெல்லாம் வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத நம்ம காமிக்கிறதுக்கான ஆப்ஷன். ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் திங் ரீநேம் பண்ணலாம். இந்த கம்ப்ரெஸ்டு ஜிப் ஃபோல்டர் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒன்று F2 கீ ப்ரெஸ் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் ஆப்ஷன் கொடுங்க. ஓகே, ஸோ இந்த ஜிப்டு அப்படின்ற இதை மட்டும் நம்ம டெலிட் பண்ணிடலாம். இது ரீநேம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இப்போ கம்ப்ரெஸ்டு ஜிப் ஃபோல்டர் அப்படின்னு இருக்கிறது கம்ப்ரெஸ்டு ஃபோல்டர் அப்படின்னு ரீநேம் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் திங், வி ஆர் கோயிங் டு டெலிட் ஷார்ட்கட். ஓகே, ஸோ இந்த ஃபார்மேட் ஃபேக்டரி வந்து எனக்கு தேவையில்லை. இந்த ஃபார்மேட் ஃபேக்டரி அப்படின்ற இந்த சென்ட் டு மெனியில் இருக்க விஷயத்தை நான் வந்து டெலிட் பண்ண போகிறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணுங்கள், டெலிட் கொடுத்துருங்க. இப்போ இந்த ஃபார்மேட் ஃபேக்டரி அப்படின்ற ஷார்ட்கட் வந்து இப்போ டெலிட் ஆகிருக்கும். ஓகே, தேர்ட் திங், நம்ம ஒரு புது ஃபோல்டர் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த புது ஃபோல்டருக்குள்ளே தான் இனிமேல் எல்லா விஷயத்தையும் நம்ம ஷேர் பண்ணுற மாதிரி பார்க்க போகிறோம் சென்ட் டு மெனுவில். ஸோ ரைட் கிளிக் பண்ணி நியூ ஆப்ஷன் அண்ட் தென் அதில் ஃபோல்டர். ஸோ இந்த ஃபோல்டரோட பேர் வந்து நான் விசைத்தலம் அப்படின்னு நான் வைக்கிறேன். ஓகே, ஸோ விசைத்தலம் அப்படின்னு நான் இப்போ வச்சுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோல்டரில் எனக்கு ஒரு 3 ஃபைல்ஸ் இருக்குது, இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் அண்ட் டிக்கெட் அண்ட் ட்ரான்சாக்ஷன் டீடெயில்ஸ் சொல்லிட்டு. இப்போ இந்த 3 ஃபைல்ஸையும் அந்த சென்ட் டு ஆப்ஷன் மூலமாக அந்த விசைத்தலம்ன்ற ஃபோல்டருக்கு நான் சென்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ரைட் கிளிக் பண்ணுங்கள், சென்ட் டு ஆப்ஷன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த கம்ப்ரஸ்டு ஃபோல்டர் ரீநேம் ஆகிருக்கு, அந்த ஃபார்மேட் ஃபேக்டரி டெலிட் ஆகிருக்கு, விசைத்தலம் அப்படின்ற அந்த ஃபோல்டரும் நம்மளுக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த விசைத்தலமில் நீங்கள் இப்போ சென்ட் டு கொடுத்துட்டிங்கன்னா, இந்த 3 ஃபைல்ஸுமே அந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்கு பாஸ் ஆகிருக்கும். நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த விசைத்தலம் ஃபோல்டரை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இதில் அந்த 3 ஃபைல்ஸுமே நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு ஃபைல், ஃபார் எக்ஸாம்பிள் சோர்ஸ் ஃபைலில் இந்த ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸை வந்து நான் டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னாலுமே, நீங்கள் வந்து அந்த ஷார்ட்கட்டுக்காக கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க இல்லைங்களா அந்த விசைத்தளம் ஃபோல்டரில், அதில் வந்து அந்த ஃபைல் டெலிட் ஆகிருக்காது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் இருக்கும். ஸோ சோர்ஸில் ஒரு ஃபைலை நான் டெலிட் பண்ணினாலுமே, என்னால் நான் இந்த சென்ட் டு ஆப்ஷனில் கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த ஃபோல்டரில் என்னால் அகெயின் ரிட்ரை பண்ணிக்க முடியும், இதில் அந்த ஃபைல் வந்து டெலிட் ஆகாது. இன்னொரு விஷயம், இந்த இது மட்டும்தான் பண்ண முடியுமா, இல்லை இந்த ரைட் கிளிக் பண்ணி தான் நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது ஃபோல்டர் வச்சிருந்தாலுமே அதை வந்து இந்த சென்ட் டு ஆப்ஷனில் கொண்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் டெஸ்க்டாப்பில் வந்து இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சென்ட் டு மெனில் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து எனக்கு வரணும் அப்படின்னா, இந்த ஃபைல் அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோ அண்ட் பிளேஸ் இட் ஹியர். இங்கே நீங்கள் பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ நம்மளோட ரைட் கிளிக் ஆப்ஷனில் இந்த இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் சேர்ந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணி சென்ட் ஆப் சென்ட் அப்படின்னு ஆப்ஷன் கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றதையும் பார்க்கலாம். யா, தட்ஸ் இட். ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி அதை கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் சென்ட் டு மெனுவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே கனெக்டட் வித் விசைத்தலம்.